பதட்டப்படுறாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு. மற்ற கம்யூனிட்டிகளுக்கு பிரயோஜனம் இல்லாத ரெட்டையில தம்பித்துறை வந்து இப்ப பதறாரு. அவங்களுக்கு மோடி பிரதமருங்கிற புள்ளி இல்லைன்னா இந்த கட்சி ரெண்டு ஜாதி கட்சியாட்டு சுருங்கி போயிருமே. பாஜகவையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, பாமகவும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஓபிஎஸ் தினகரனும் சேர்ந்து அரசியல் சக்தி ஆயிட்டாங்க. பாஜக மோடி பிரதமருங்கிற ஒரு அணிக்குள்ள அண்ணாமலை, ஓபிஎஸ் இவர் டிடிவி அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அணி அமைச்சா எத்தனை தொகுதியில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணி வந்து ரெண்டாவது வரும். ஒருவேளை ஜெயித்துருவார், 14 ஜெயித்தாரு. அதனாலதான் மோடி வந்து அன்புமணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. நீங்க டெல்டாவிலையும் வட முக்குலத்தூர் அடர்த்தியா இருக்கக்கூடிய இடத்திலையும் எடப்பாடியை துரோகியா பாக்குறாங்க. ஏம்பா புரிஞ்சிடுங்கப்பா, திமுக காரங்களே, மனுஷ புத்திரன் மதிமாறன் யாரு சுபவீர பாண்டியன், ராகுல் காந்தி தலைமைக்கு 53% ஓட்டு கிடைச்சிருக்குப்பா, ஸ்டாலின் தலைமைக்கு 45% ஓட்டு தான்ப்பா கிடைச்சிருக்கு. அது ஸ்டாலின் ரொம்ப ஸ்ரூடான பொலிட்டீஷியன். மோடி பிரதமருங்கிற அணி பன்னீர் தினகரணி கட்டமைஞ்சதுன்னா எடப்பாடி நிலமா அது அதோ கதி தான். சீமான் சில இடங்கள்ல இவரை தாண்டி போயிடலாம். சீமான் ஸ்கெட்சை பிடிச்சிட்டாரு, நூலை பிடிச்சிட்டாரு, அந்த சூட்சுமத்தை அறிஞ்சிட்டாரு. இது ரெண்டு ஜாதிக்கான கட்சி தான். சிக்கிக்கிட்டாங்கப்பா, சிக்கிக்கிட்டீங்க, நல்லா சிக்கிக்கிட்டீங்க. உங்க சிம்பிள் எல்லாம் வச்சு ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏம்பா தெளிவா பார்த்துக்கிடுங்க, ஸ்டாலின் தலைமையோட ராகுல் காந்தி தலைமைக்கு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றோம், உண்மை. அது எங்களுக்கு பிடிக்கல, அடிச்சு உடைக்கணும்னு நினைக்கிறோம், இந்தியாவில் தவிர்த்துட்டோம். ஃபைஜன் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. சார், முதல் கேள்வியாக ஃபர்ஸ்ட் கேள்வியாக கேட்கணும்னு நினச்சது, கொஞ்சம் மாறலாம் சார், ஆனால் இவ்வளோ மாறிட்டாங்களே சார். நம்ம தம்பிதுரை அவர்கள் வந்து பார்லிமெண்ட் வளாகத்தில் வெளியே வந்து அந்த இதை பார்வையிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ பேசினார், நான் உங்களுக்கு கூட அனுப்பியிருந்தேன். அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்துத்துவா இதை பற்றியே பேசுகிறார். என்ன சார் நடந்திருக்கு அங்கே? பதட்டப்படுறாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு. சப்போஸ் அந்த ரெட்டைல சிம்பலை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தா கூட, ஐயோ ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு அநீதி அக்கிரமம் அது இதுன்னு ஒரு இஷ்யூ கிடச்சிருக்கோம், களத்துக்குள்ள சிம்பலை முடக்கி விட்டார்கள், சதி அது இதுன்னு வந்திருக்கலாம். செல்லும் போல சிம்பல் அவங்கள்ட்ட கிடச்சிட்டு, சிம்பலால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது. அந்த திண்டுக்கல்லில் துளிர் விட்ட சிம்பல் இங்கே காஞ்சி சருகா போயிட்டு ஈரோடு கிழக்கில், அந்த வெள்ளாள கொன்றம் வண்டியை கொன்றம் ஒரு 20% மக்கள் தொகை அங்கே இருக்குது. 15% வெள்ளாள கொண்டு இருக்காங்க, ஒரு 5% ஒன்றிய கொண்டு இருக்காங்க. அந்த 20% ஓட்டில் 65% ஓட்டு ரெண்டு கம்யூனிட்டிலையுமே கிடைச்சதா எஸ்எஸ்என் சர்வே சொல்லுதுன்னா, பூத் வைஸு ஏன்ட்ட எவிடன்ஸ் இருக்குது, 40% கிடச்சிருக்குது. எஸ்எஸ்என் சர்வே 65ங்கிறாங்க. 65ன்னா அந்த கம்யூனிட்டிக்குள்ளே, அந்த பூத்துக்குள்ளே மற்ற பல ஜாதிகளும் இருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு கம்யூனிட்டிக்கும் மான இரட்டை இல்லை, அந்த ரெண்டு கம்யூனிட்டிக்கும் விருத்து விடுப்பில் இரட்டை இல்லை. அதில் தம்பித்துறையும் அதில் ஒரு கம்யூனிட்டிக்காரரு. மற்ற கம்யூனிட்டிகளுக்கு பிரயோஜனம் இல்லாத இரட்டையில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆட்டு அங்கே அருந்ததியர்கள், பறையர்கள், நாயுடுகள், செங்குந்தூரல் இருக்காங்க. இது உண்மை. பூத்து வைஸ் அனலிசிஸை யார் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் உட்காரலாம். நியூஸ் டிவியில் உட்காரணுமா, எடுத்துகிட்டு வரேன், காட்டலாம், யார் வேணாலும் உட்காரலாம். அது உண்மை நிலமை. அப்போ தம்பித்துறை வந்து இப்போ பதறார். அவங்களுக்கு மோடி பிரதமருங்கிற புள்ளி இல்லைன்னா இந்த கட்சி ரெண்டு ஜாதி கட்சியாட்டு சுருங்கி போயிருமே. ஒரே இல வெளாள கவுண்டர், ஒரே இல வண்டிய கவுண்டர்னு சுருங்கி போயிருமே, நம்ம ரொம்ப மோசம் போயிருமேங்கிற புள்ளியில் மோடி பிரதமருங்கிற புள்ளிக்கு அவங்க வராங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, மோடி பிரதமருங்கிற புள்ளியில் பன்னீர்செல்வம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு சிம்பதி இருக்குது மக்கள் மத்தியில், ஜாதி கடந்து சிம்பதி இருக்குது. 14 தொகுதிக்குள்ளே அவரும் டிடிபி தினகரன் சேர்ந்து இங்கே எடப்பாடி நெருங்க முடியாதுங்கிற புள்ளிக்கு அவங்க வந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே உள்ள பிரஜாதிகாரங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அப்படி இருப்பாங்க, அதிமுக கேண்டிடேட் தரக்கூடிய காசையும் கூட வாங்கிடுவோங்க, ஆனால் ஓட்டு வந்து நாங்கள் அதிமுகவுக்கு எதிராக தாங்க போடுவோம். பன்னீருக்கு அவங்க பண்ணது அநீதிங்க, நாங்கள் பன்னீர் தினகரனுக்கு போடுவோம், எந்த சூழ்நிலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தாங்க போடுவோங்கிறத
ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போட்டு அவருக்கு பாடம் படித்து கொடுத்தாதான் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு அவர் வந்து முக்குலத்தோர் சமூக தலைவர்களை ஒழுங்காக மதித்து மீண்டும் பன்னீர்செல்வம் அந்த இது இதுக்கு வந்து வழிக்கு வருவார், அல்லது வந்து அவர் வந்து திருந்த மாட்டார். அவரை திருந்த வைக்கணும்னா முக்குலத்தோர் வந்து யாருன்னு அவருக்கு முக்குலத்தோர் கம்யூனிட்டி பாடம் படித்து கொடுக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் ஒற்றை தலைமையாக ஆனதுனால பாஜகவையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, பாமகவும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஓபிஎஸ் தினகரனும் சேர்ந்து அரசியல் சக்தி ஆயிட்டாங்க. அப்போ பாஜக மோடி பிரதமருங்கிற ஒரு அணிக்குள்ள அண்ணாமலை, ஓபிஎஸ் இவர் டிடிவி அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அணி அமைச்சா எத்தனை தொகுதியில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணி வந்து ரெண்டாவது வரும் கஷ்டம் தான். 14 தொகுதியில் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது, 14 தொகுதியிலும் வாய்ப்பு கிடையாது, பாமக பலமாக இருக்க தொகுதியிலையும் வாய்ப்பு கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப மோஸ்ட் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தொகுதியில் தலைவாய் சுந்தரத்துக்கு என்னங்க செல்வாக்கு இருக்குது, ஜாதி அரசியல் பண்ணுறாரு, ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி அரசியல் பண்ணுறாரு, நாடார் சமூகத்துக்கு எதிராக மீனவர்களை திருப்பி எல்லாம் அரசியல் பண்ணக்கூடிய நுணுக்கமான ஜாதி அரசியல் பண்ணக்கூடிய தலைவாய் சுந்தரத்துக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் யார் ஓட்டு போடுவா? ரொம்ப மோசம் போயிடும். அப்போ சிங்கிள் டிஜிட் ஓட்டு கன்னியாகுமரி தொகுதியில் தலைவாய் சுந்தரம் எடப்பாடி பழனிசாமியின் மிகப்பெரிய ஆலோசகர், அவர் வந்து 10% ஓட்டு கூட அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிக்குள்ளே வரமாட்டார், ஏன்னா பாஜக இல்லாமல் அங்கே ஒன்றுமே இல்லை. அடுத்து நீங்கள் திருநெல்வேலி தொகுதியில் எடுத்துக்கிடுங்க, தென்காசி எடுத்துக்கிடுங்க, அங்கே பாஜக பன்னீர்செல்வம் தினகரன் சொன்னால் தென்காசி கன்சாலிடேட் ஆகும், பெரிய ஃபைட்டை திமுக அணிக்கு கொடுத்துருவாங்க, ராமநாதபுரம் பெரிய ஃபைட்டை திமுக அணிக்கு கொடுத்துருவாங்க, இங்கே தேனியில் கொடுத்துருவாங்க, சிவகங்கையில் கொடுத்துருவாங்க, ஒரு 10 தொகுதியிலையாவது ஒரு ஃபைட்டை அங்கே திமுக அணிக்கு பெருசாக கொடுத்துருவாங்க. அந்த இடங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றுமே இருக்காது. அப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பு இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, மோடி பிரதமருங்கிற அணி வந்து தினகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அன்புமணி ராமதாஸும் கிடச்சிடக்கூடாது, நமக்கு அது கிடைக்கணும். நமக்கு கிடைக்காம அவங்களுக்கு கிடச்சி போச்சுன்னா நம்ம ரொம்ப காலி ஆயிடுவோம். நீங்கள் தருமபுரியில் மோடி பிரதமர் அணி அன்புமணி நிற்கிறாரு, ஒருவேளை ஜெயித்துருவார், 14 ஜெயித்தாரு, அதனால தான் மோடிக்கு வந்து அன்புமணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எடப்பாடி பழனிசாமி சீட் கன்வெர்ட் பண்ண முடியாதுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இல்லைங்க, அங்கே அவரால் முடியலைலாங்க. 19 நிலவராக தானே, ரிசல்ட்டாக தானே, மோடிக்கு அது தெரியுமில்ல. அன்புமணி எதிர்ப்பு ஓட்டு பிரிஞ்சதுனால ஒரு சீட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டார் தருமபுரியில். அதே இது எடப்பாடி கூட சேர்ந்து சீட்டு வரலையே. அப்போ ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் உன்னை பாருங்கள், வெள்ளாள கவுண்டர் ஓட்டு பிரிஞ்சு போனால் அன்புமணி ராமதாஸ் ஜெயிப்பார், வெள்ளாள கவுண்டர் ஓட்டு எடப்பாடியும் அன்புமணியும் ஒரே கூட்டணியில் வந்தால் ஒரே அணியில் போனால் அங்கே வந்து வெள்ளாள கவுண்டர் ஓட்டை இன்னைக்குள்ள சூழ்நிலையில் பழனியப்பனும் வேலுமணியும் பாமகவுக்கு எதிராக கன்சாலிடேட் பண்ணி அந்த சீட்டு வந்து 2019 மாதிரி தோற்று போவோம். 14 மாதிரி ஜெயிக்கணும்னா ஒரு சூழ்நிலை வந்தால் நல்லாயிருக்குங்கிற புள்ளியில் மோடி வந்து அன்புமணிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துட்டார், இது ஒரு புள்ளியாக போயிட்டுருக்குது. அப்போ அன்புமணி மோடி பிரதமருங்கிற இதில் ஒரு அணிக்குள்ளே நின்னாங்கன்னா தருமபுரி எடப்பாடி கீழே போயிடுவார், சேலம் ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கும். ஆனால் சேலத்தில் எடப்பாடிக்கு செல்வாக்கு இருக்குது, மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு, ஒரு ஃபைட்டை கொடுத்துருவார். வன்னியர் தான் சேலத்தில் மெஜாரிட்டி என்றாலும் வன்னியர் வெள்ளாள கூண்டர் மோதல் வரும் என்றாலும் இவருக்கு வந்து ஓரளவு அவருக்கு சொந்த ஏரியா மாவட்ட செயலாளர் ஏரியாங்கிறதுனால ஓரளவு ஒரு ஃபைட்டை கொடுத்துருவார் என்றாலும் யார் ரெண்டாவது இடங்கிறது வந்து சேலத்தில் பெரிய க்வெஸ்டின் ஆயிரும். அரக்கோணம் பாமக ஸ்ட்ராங், ஸோ பாமக அதில் கொஞ்சம் ஏறி போயிடுவாங்க. தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், மத்திய சென்னை இங்கெல்லாம் ரெண்டா இடத்துக்கு ஒரு டைட் போட்டி ஃபைட்டு வந்துடும். அடுத்து சிதம்பரத்தில் பாமக தான் ஏறி போகும், அதிமுக ரொம்ப மோசமாக போயிடும். விழுப்புரத்தில் சிபி சண்முகம் கொஞ்சம் ஸ்ட்ராங், நம்ம அவர் நமக்கு மேலே வழக்கு போட்டாலும் அவருக்குள்ள மெரிட்டை நம்ம சொல்லிடுவோம், நமக்கு இன்டென்ஷன்லாம் கிடையாதுங்க, அவர் நம்ம தானே போல்றோம். மத்திய அரசையும் மாநில அரசையும், மத்திய அரசு துணை இன்று மாநில அரசையும், மாநில அரசு துணை இன்று மத்திய அரசு இது கூட பெரிய போல்ட்டுன்னு நம்ம தானே அவரை சொல்கிறோம். ஓகே, அப்போ அவர் விழுப்புரத்தில் அவர் ரெண்டாவது இடம் வருவார், அங்கேயும் பாமக அணி வந்து ஒரு ஃபைட்டை கொடுக்கும். இங்கே கொங்கு மண்டலத்தில் எடுத்துட்டிங்கன்னா அண்ணாமலைக்கு செல்வாக்கு, கோயம்புத்தூர் கடுமையான ஃபைட் இருக்கும் ரெண்டாவது இடத்துக்கு, திருப்பூர் பொள்ளாச்சி வெள்ளாள கவுண்டர் கன்சல்டேஷனில் எடப்பாடி ஏறிடுவார், அது ரெண்டாவது இடம் எடப்பாடி தான் வரும், திருப்பூர் பொள்ளாச்சி வரும். நாமக்கல் அந்த அளவுக்கு வெள்ளாள கவுண்டர் ஒன்றும்
ஸ்ட்ராங் கிடையாது. வன்னியர் கவுண்டர் நிறைய இருக்கிறதுனால ரெண்டாவோட யாருக்குங்கிறதுல நாமக்கல்ல ஒரு ஃபைட்டு வரும். பட் இன்கரண்டா அதிமுக செல்வாக்கு இருக்கிறதுனால நாமக்கல்ல ரெண்டாவது இடம் அதிமுகவே வந்துடும் நான் கருதுறேன். அடுத்தபடியாக அந்த பெல்ட்டுக்குள்ள நீங்க ஒவ்வொரு இடமா பார்த்தா ஈரோடு அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இடத்துக்கு. அப்போ இங்கேயும் வந்து அண்ணாமலை களத்துக்குள்ள வந்து நிற்பார் மோடி இமேஜை லிப்ட் பண்ணி அண்ணாமலை களத்துக்குள்ள வந்து எடப்பாடிக்கு உள்ளாத அந்த பிறமொழியார்கள் ஓட்டு லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஒக்காலிய கவுடா குறும்பக்கவுடா நாயுடு இவங்களெல்லாம் வந்து பாஜக பக்கம் அந்த ஓட்டர்ஸ் வந்து அரவணைக்க பார்ப்பாரு. அவர் அதை ஃபைட் பண்ணி ரெண்டாவது இடத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பார். நான் தெளிவாக பேசுகிறேன், கொங்கு வேளாளர்கள் கன்சல்டேஷனாக இருக்கக்கூடிய அந்த கோவையில் அவ்வளோ கன்சல்டேஷன் கிடையாது. கொங்கு வேளாளர் ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி போன்ற நகரங்களில் கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி ரெண்டாவது இடம் வந்துடுவார். மற்றும் கோயம்புத்தூர் நீலகிரியில் ரெண்டாவது இடத்துக்கு ஒரு ஃபைட்டை கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் டெல்டாவிலையும் வட முக்குலத்தூர் அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடத்துலையும் எடப்பாடியை துரோகியாக பார்க்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு சொல்கிறாங்க பன்னீர்செல்வம் நல்ல மனுஷன் தாங்க நிற்கணும் அவர், எங்களுக்கு அவர் தான் தலைவர், தினகரனும் பன்னீர்செல்வத்தை பூஸ்ட் பண்ணணும் அப்படி அவங்க எதிர்பார்க்காங்க. அதையும் தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன எந்த காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளிக்குள்ளே அவங்க வராங்க. அப்போ பாஜகவும் இந்த இதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா சவுத்தில் உள்ள பொசிஷனை வந்து எடப்பாடிக்கு சிக்கலாயிரும். அப்போ எத்தனை தொகுதியில் தமிழ்நாட்டுக்குள்ளே 39 தொகுதியில் மோடி தலைமையில் டிடிவி ஓபிஎஸ் ஏசி சண்முகம் கிருஷ்ணசாமி இவங்கள்லாம் ஒரு மற்றும் தலைவர்களெல்லாம் ஒரு அணி அமைஞ்சு ஒரு ஃபைட்டை கொடுத்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். நான் தொகுதி வைஸ் பார்த்தாலும் இப்படி தான், மற்றபடி பொலிட்டிக்கல் வைஸ் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 30% ஓட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் டாக்டர் ராமதாஸ் விஜயகாந்த் தமிழக பாஜக எல்லாம் மோடி பிரைம் மினிஸ்டருக்கு எடுத்தது 30% ஓட்டு. இந்த 30% அதிமுக ஓட்டு 15% தான் இபிஎஸ் ஓபிஎஸ் ஓட்டு. இந்த 15 மோடி ஏற்றுக்கிட்டவங்க தான், மோடி ஏற்றுக்கிட்டவங்க தான் இந்த 15. ஏன்னா 45% மோடியா 44% மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா அம்மையார் எடுத்தாங்க. அதில் 17% ஸ்டாலின் ராகுல் காந்தி ஸ்டாலின் உதயசூரியன் கைக்கு போயிட்டு ஒரு மீதி ஒரு 5.5 தினகரனுக்கு 3.8 சீமானுக்கு 3.7 கமல்ஹாசனுக்கு இவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு வலிமை ஒரு 13% கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன் போயிட்டு. அப்போ மோடியை ஏற்றுக்கிட்டவங்க தான் போட்டிருக்காங்க. அப்போ இங்கே மோடி பிரதமருங்கிற அந்த வாய்ப்பு பன்னீர்செல்வத்துக்கு தினகரன் கிடச்சிட்டுன்னா இந்த 30% ஓட்டில் குறிப்பாக 15% அதிமுக ஓட்டுக்குள்ளே எவ்வளவு எடப்பாடி பழனிசாமி வெளியெடுப்பார்? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம நரேட்டிவை வந்து அவங்க உணர்றாங்க, ப்ரோ மோடி ஆன்டி மோடி தான் பார்லிமெண்ட் நரேட்டிவ்ங்கிறத உணர்றாங்க. அப்போ இங்கே ஸ்டாலின் எதிர்ப்பு அது இதெல்லாம் 2026 பார்த்துக்கலாம், அது இப்போ அதுக்கெல்லாம் வேலை இல்லை. ஏன்னா 2009 திமுக எதிர்ப்பு இருக்கல்ல, 11 திமுக தோத்து, 1999 திமுக எதிர்ப்பு இருக்கல்ல, திமுக தான் ஜெயித்து 2001 தோத்து, அது வேற விஷயம். பாராளுமன்ற தேர்தலில் அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸ்டாலின் எனக்கு நல்லாட்சி கொடுத்தேன் அதுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவார். ஆனால் நல்லாட்சியோ மோசமான ஆட்சியோ அதை பார்க்கல, பார்லிமெண்ட் நரேட்டிவ் தான் அங்கே டாமினன்ட் ஆகி மெயினாக நிற்கும். அப்போ இந்த ஒரு அணி அமைஞ்சிடக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி பதறாரு. அப்படி பதறனா இந்த 15%க்குள்ளே இருந்து வெளியெடுக்க ஓட்டுகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப் பெருசு. இந்தியாவிலே மோடி வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் 15% 20% குஜராத்திலாம் 30% வந்து மாநில எலெக்ஷனோட ஜாஸ்தி எடுக்கிறவர். ஏன்னா ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணக்கூடாது, மாநில எலெக்ஷன் வேற இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேற. இது புரியாமல் ஸ்டாலினுக்கு ஆதரவு அலன்னு ஒரு தரப்பும் ஸ்டாலினுக்கு எதிர்ப்புன்னு இன்னொரு தரப்பும் 26 பேச வேண்டியது 24 பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் சரியாக புரியாமல் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணக்கூடிய ஆளுங்க சம சாதாரண ஜனங்க அப்படி தான் இருப்பாங்க. என்ன தான் தரவுகளை சொன்னாலும் அவங்க அந்த போதையில் ஒரு ஒப்பீனியன் தான் இருப்பாங்க, விட்டுறலாம் அவங்கள. பட் எடப்பாடி பழனிசாமி தெரியும் இல்லையா, சிக்கிடுவோம் சின்ன பண்ணமாயிடுவோம், அவருக்கு தெரியும் இல்லையாங்க. அப்போ அவர் என்ன பார்க்குறாரு, நமக்கு 10% ஓட்டு ஜாஸ்தி விழுந்திருக்குது, இந்த ஓட்டில் ஸ்டாலினை விட ராகுல் பெரிய தலைவர். ஏன்பா புரிஞ்சுடுங்கப்பா திமுக காரங்களே, மனுஷிய புத்திரன் மதிமாறன் யார் சுப வீரபாண்டியன், ராகுல் காந்தி தலைமைக்கு 53% ஓட்டு கிடச்சிருக்குப்பா,
ஸ்டாலின் தலைமைக்கு 45% ஓட்டு தான்ப்பா கிடச்சிருக்கு. அது ஸ்டாலின் ரொம்ப ஸ்ரூடான பொலிட்டிஷியன், ஜோதி பாஸ் மாதிரி அணியை விட்டுறக்கூடாதுன்னு களத்துக்குள்ளே நிற்கிறாரு. அப்போ தன்னோட அந்த 7.5% குறைவுங்கிறத தெரியுது. அதனால ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷனை மையமாக வச்சு அவர் அணியை கட்டமைக்கிறார். கர்நாடக தேர்தல் முடிவு ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு மக்கள் கொடுத்த இதுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருன்னா ராகுல் காந்தியை மையமாக வச்சு அந்த அந்த போலரைசேஷனை உருவாக்குறாரு. அப்போ அவருக்கு தெரியுது நம்மளோட 7.5% ஓட்டு ராகுல் காந்தி தலைமை கிடச்சிருக்குது, கலைஞரை விட சோனியா காந்தி தலைமைக்கு 7% ஓட்டு கிடச்சிருக்குது, எம்ஜி ராமச்சந்திரனை விட இந்திரா காந்தி தலைமைக்கு 5% ஓட்டு கிடச்சிருக்கு. எம்ஜிஆரை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்கக்கூடியங்களப்பா வாங்க நான் புள்ளி வரத்த சொல்கிறேன், எல்லாரும் எங்கள் டேட்டா அனலிஸ் பிரசாந்த் அனுப்பி வைக்கிறேன், அல்ல ரிஷி அனுப்பி வைக்கிறேன், இந்திரா காந்திக்கு தலைமைக்கு எம்ஜிஆர் தலைமையோட 5% 77 அதிகம்ப்பா உண்மைப்பா. அதே மாதிரி கலைஞர் தலைமையோட இது இந்திரா காந்தி தலைமைக்கு 10% அதிகம். 84 இது செல்வேந்திரனுக்கு வந்து ஆண்டிப்பட்டில் எம்ஜிஆரோட ஓட்டு அதிகம். சும்மா இங்கே கட்டுக்கதைகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க, எம்ஜிஆர் அங்கே படுத்து கிடந்து ஜெயித்தார் அது இதுன்னு. உங்கள் எம்ஜிஆரோட இந்திரா காந்திக்கு மகன் ராஜீவ்காந்தி பிரதமராகனு அதிக ஓட்டு செல்வேந்திரனுக்கு, கம்மா செல்வேந்திரனுக்கு அந்த ஓட்டு கிடைச்சிது. அப்போ இங்கே தமிழ்நாட்டோட நிலைமை இந்திரா காந்தி குடும்பங்கிற புள்ளியில் எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் பிடிச்சி ஒரு பெரிய 20 காங்கிரஸ் கொடுத்து 4 விடுதலை சிறுத்தை கொடுத்து பாஜக மைனஸ் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு வராது, பாமக மைனஸ் பரையர் ஓட்டு வராதுன்னு திட்டம் போட்டு சுனில் கனகூல் அன்னைக்கு வாழ்த்துக்கள் தம்பி சுனில் கனகூல் கர்நாடகா சீஃப் மினிஸ்டரோட கேபினட் செக்ரட்டரியாக இருக்கு, நீங்கள் தகுதியானவங்க தான், நீங்கள் கோட்டையும் விட்டுருக்கீங்க எனக்கே தெரியும், நம்ம சொல்லதை கேட்காம 2014 கோட்டை விட்டீங்க, அப்புறம் 2019 ஸ்டாலினுக்கு பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்தீங்க, 2021 பரவாயில்ல நானே இந்த அளவுக்கு நீங்கள் கொங்கில் ஒரு இது பண்ணி வருவீங்கன்னு நினைக்கல வந்துட்டீங்க, பட் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் வெற்றி பெற முடியல, நீங்கள் அந்த தெருவில் இறங்கி போராட சமூகங்களுக்கு பண்ண அநீதி நீங்கள் இல்லை எடப்பாடி பழனிசாமி. எனவே உங்களுக்கு வந்து அந்த கேபினட் ராங்கில் ஒரு பதவி கிடைச்சதுக்கு சுனில் கனகூல் தம்பிக்கு வாழ்த்துக்கள். குறிப்பாக 2019 அவர் வந்து பாமக வீழ்த்துறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணதை நம்ம நன்றியோடு அதை நினைவு கூறணும், அந்த நன்றி உணர்வாக உங்களுக்கு இந்த கிடைச்ச பதவி வாழ்த்துக்கள். பட் நீங்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணியை முறிச்சு அதிமுக காங்கிரஸ் கூட்டணி முயற்சி பண்ணீங்களா சுனில் கனகூல், பத்திரிகைகளை பொய் பொய்யா செய்திகள்லாம் ட்வீட் பண்ணீங்களா சுனில் கனகூல், அதை டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் சொல்லுவாங்க அந்த கேம்பெயின்லாம் பண்ணுங்களா சுனில் கனகூல், அது எல்லாம் சுத்தமாக அடிபட்டு சுனில் கனகூல். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மெகா கூட்டணி அதில் ஆசைப்பட்டார், அது அடிபட்டு போச்சு. காங்கிரஸ்காரங்க எந்த தலைவரும் இவரை 15% மேலே மதிக்கலை, ஐயா அவர் சீட்டு தருவாரியா ஜெயிக்காதியான்ட்டான். அப்போ என்ன பொசிஷன், இப்போ மோடி பிரதமங்கிற அணி பன்னீர் தினகரனி கட்டமைஞ்சதுன்னா எடப்பாடி நிலமை அது அதோ கதி தான். அந்த மோடியை ஏற்றுக்கொண்ட ஓட்டுக்குள்ளே இபிஎஸ் ஓபிஎஸ் கான்ட்ரிபியூட் பண்ண 15% ஓட்டுக்குள்ளே வெளியே பெருசாக எடுக்க முடியாது. இவர் தலைமைக்கு விழுந்து ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்காமல் அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி தலைமைக்கு விழுந்த ஓட்டை இவர் தலைமைக்கு விழுந்ததை பாராளுமன்ற தேர்தலில் எடுத்துக்கிடுவாராங்கிறது பெரிய டவுட்டு. இதுதான் இந்த புள்ளி தான் தமிழ்நாட்டில் பெரிய புள்ளி, இந்த புள்ளியை ஒத்துக்கிட்டு பேசுங்க. இது நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் மோடியை வச்சு அடிப்போங்கிறோம், இந்த குடும்பத்தை மோடி அடித்து வீழ்த்தி நெஹ்ருக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு இருக்கிறவர் நாளைக்கு நெஹ்ருவை தாண்டி 24 வருவாருங்கிற பொசிஷனுக்கு வந்துட்டார். 3 அவர் ப்ரொஜெக்டட் எலெக்ட்ரல் லீடர்னா நெஹ்ருவெல்லாம் தாண்டி இந்தியாவில் உலகத்திலே பெரிய அளவில் போயிடுவார். தமிழ்நாட்டிலையும் அவருக்கு பாப்புலாரிட்டி தான் இங்கே செல்லுபடியாகுது. அப்போ நேற்று வர இந்திரா காந்தி குடும்பம் தான் ஜெயிக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதில் ஏமாற்றம் அடைஞ்ச பிறகு இப்போ மோடிக்கு இன்னும் ஒரு வாக்கு வலிமை வந்துட்டு மோடி தினகரன் பன்னீர்செல்வம் சேர்ந்தாங்கன்னா சவுத்தில் கொஞ்சம் ஒரு 10 ஃபைட்டு கொடுத்துருவாங்க, ஒரு 4 கூட ஜெயித்துருவாங்கங்கிற ஒரு அச்சம் அவருக்கு வந்துட்டு அதனால எப்படியாவது மோடி கூட்டணியை பிடிச்சிடணும்னு நிற்கிறாங்க. அப்போ நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார் சோனியா அம்மையாரை எடுத்து 1 வரலை 0, பெரிய அணி தான், பெரிய ஜெயலலிதா தான், எம்ஜிஆர் பெரிய மக்கள் சக்தி தான், 2 தான் அவரே ஜெயித்தார், இபிஎஸ் ஓபிஎஸ் 1 தான் ஜெயித்தாங்க, அது 1 ஓபிஎஸ் தான் ஜெயித்தார், இபிஎஸ் சுத்த வாக்கு அவுட்டு. இப்போ ஓபிஎஸும் போன போகிற மற்ற ஜாதி யார் ஓட்டு போடுவா? அப்போ எடப்பாடி வந்து மோடி பிரதமர் அணிக்குள்ளே வந்தா அப்படின்னா கிறிஸ்டின் முஸ்லீம் வராதுங்கிறது எடப்பாடி தரப்புக்கே செங்கோட்டையனுக்கே அதை சொல்கிறார், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்காரு. நாங்கள் அந்த இடத்துல சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிற ஜாதிகளும் வராதுங்கிறோம். அப்போ 62 எம்எல்ஏ 90% கட்சி பெரிய ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன், பட் எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்லை, ஜாதிய ரீதியாக அபகரிக்க பார்க்குறாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ இந்த புள்ளிக்குள்ளே இது எக்ஸ்போஸ் ஆகிட்டுன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக எடப்பாடி போயிடுவாருங்கிற போயிடுவாங்கக்காக
எப்படியாவது மோடி பிரதமர் அணியை பிடிச்சிருந்து துடிக்கிறாங்க. மோடிக்கு தெரியாதா, ஆடிட்டர் குருமூர்த்திக்கு தெரியாதா, அண்ணாமலைக்கு தெரியாதா, அமித்ஷாவுக்கு தெரியாதா, நட்டாவுக்கு தெரியாதா, 2019 எடப்பாடி பழனிசாமியை வச்சு சீட் கன்வெர்ட் ஆகலைன்னு, அந்த சீட் கன்வெர்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னு அவருக்கு தெரியாதா, ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிற அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இந்த அணி டெவலப் ஆகணும்னா எதிர்ப்பு ஓட்டு பிரிஞ்சு 2014 மாதிரி சில இடங்கள் வரலாம், வரணும். அதுக்கு தான் நம்ம பன்னீர்செல்வம் தினகரன் மோடி தலைமையில் அணியில் வருங்கிறது நம்ம அதை நம்ம ப்ரெசன்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமியால் எதிர்ப்பு ஓட்டை பிரிக்க முடியும், அவர் மோடி எதிர்ப்பு ஓட்டை பிரித்தா அது ராகுல் காந்திக்கு போகக்கூடிய அந்த ஓட்டை தடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ அது ராகுல் காந்திக்கு 53 போனது, ஸ்டாலினுக்கு 45 தான் வருது, அதில் ஒரு 7.5 எடப்பாடிக்கு வருது. தனியாக நின்று அவர் வழியில் எடுத்துவிடுவார், எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் அவர் மோடி கூட கூட்டணிக்கு வந்தால் ராகுல் காந்திக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இவங்க ராகுல் காந்தி பக்தர்கள், தத்ரியாத்தை பக்தர் பிராமணர் அடிமைகள். 71 இவங்க நிலைமை அப்படி தான், 77 அப்படி தான், 80 அப்படி தான். எம்ஜிஆர் சரண்டர் ஆனார், ஜெயலலிதாமையார் வந்து 29 சீட்டை 36 போர் பண்ணி சரண்டர் பண்ணார். இவங்க கூட கனவில் இருந்தாங்க 20 சீட்டை காங்கிரஸ்கிட்ட கொடுத்து ஜெயித்துடலாங்கிற கனவில் இருந்தவங்க, அந்த கூட்டணியை நோக்கி தவம் இருந்தவங்க, அந்த கூட்டணிக்காக ஏங்கி தவித்தவங்க. உண்மைதானே, நம்ம பொய்யா சொல்கிறோம்? அவங்க பேச்சு என்ன பேச்சு பேசுனாங்க, இப்போ மூணாவது இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற நிற்கிறாங்க. மூணாவது இடத்துல ஒரு ஆபத்து இருக்கு, சீமான் சில இடங்கள்ல இவரை தாண்டி போயிடலாம். சீமான் ஸ்கெட்சை பிடிச்சிட்டாரு, நூலை பிடிச்சிட்டாரு, அந்த சூட்சுமத்தை அறிஞ்சிட்டாரு. இது ரெண்டு ஜாதிக்கான கட்சி தான், ரெட்டையில் எல்லாம் ரெண்டு ஜாதிக்கு தான் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த ஜாதிக்காரங்க தான் சீமானுக்கு அமைப்பை நடத்திட்டு இருக்காங்க. பட் அவர் வந்து இந்த புள்ளிக்குள்ள வந்து தெளிவா வடக்க மூணு தொகுதிகளில் பறையர்கள், மூணு பொது தொகுதியில் பறையர்கள், மற்ற தொகுதிகளில் உள்ள செங்குந்தர், உள்ள யாதவர், உள்ள முஸ்லீம், உள்ள உடையார், எப்படின்னு போட்டு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணிட்டாருன்னா, வன்னியர் கட்சியாக தான் எடப்பாடி பழனிசாமி கட்சி இருக்குது, பாமகவும் முட்டுக்கு வரும். அப்போ எடப்பாடி பழனிசாமி நிலைமை வடக்க பறையரும் செங்குந்தரும், பறையரும் முஸ்லீம்களும், பறையரும் உடையார்களும், பறையரும் யாதவர்களும் சேர்ந்தால் அங்கேயும் திமுக அணி பவர்ஃபுல்லாக இருக்குது. திமுக அணிக்கு தான் பறையர், பிறமொழியாளர், கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சாலிடேட்டாக இருக்காங்க. ஸ்டாலின் அதை கன்சாலிடேட் பண்ணியிருக்கிறார். திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க. பட் இந்த புள்ளிக்குள்ளே சீமானம் உள்ள புகுந்து வரும்போது அப்போ பல தொகுதிகளில் அங்கேயும் சிக்கல் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ இதில் லாக் பண்ணிட்டோம், நீங்கள் நெகட்டிவாக ஓட்டு போடக்கூடாதுங்கிற நான் முத்திரையர்கள்ட்ட போய் பிரச்சாரம் பண்ணிட்டேன். நீங்கள் எடப்பாடி உங்களுக்கு என்ன தராது, ரெட்டையில் உங்களுக்கு என்ன தருது, போடுங்க. உங்களுக்கு முக்கியத்துவம் தந்தால் போடுங்க, உங்களுக்கு பெரிய புள்ளியில் வச்சா போடுங்க. அந்த கட்சியை வச்சு மேற்க 1000 கோடியை ஒரு 4-5 பேர் சம்பாதிச்சிருக்காங்க, வடக்க ஒரு 4-5 பேர் 1000 கோடியை சம்பாதிச்சிருக்காங்க. மீண்டும் அவங்கள போட்டு கொடுக்க வைக்கிறதுக்கு எதுக்கு உங்கள் முத்திரைகளுக்கு அதிகாரத்தை ஏன் அங்கே போய் தாராக்குறீங்க? உங்களுக்கு லாபம் கொடுத்தாங்க, முக்கியத்துவம் கொடுத்தா போடுங்க. அதான் சொல்கிறேன், போடக்கூடாதுன்னு சொல்ல வரல. அப்போ அவங்க வந்து விழிப்புணர்வர் ஆகாங்க, தேவேந்திர குல வேளாளர் விழிப்புணர்வர் ஆகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ஓட்டும் வந்து தமிழ் தேசியம்னு கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பும் வந்துடலாம். பாராளும் மோடி பிரதமருங்க அணியும் நிற்குது, தமிழ் தேசியங்கிற அணியும் முட்டுது, அவங்க 100% காஸ்டில் முட்டுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே எடப்பாடி, ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி மாட்டிக்கிட்டாருன்னா சிக்கலாகிடுவார். தென் மாவட்டத்தில் என்ன சொல்லுவார், பணத்தை வாங்கிடுவோங்க, நாங்கள் இவருக்கு ஒரு பாடம் படித்து கொடுத்தாதாங்க 26 யாதவர் கரெக்டாக திரும்பி வருவாருங்கிறத தென் மாவட்டத்தில் முக்குலத்தோர் பெல்ட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. ஸோ இந்த புள்ளிக்குள்ளே மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளாக இருக்கக்கூடியவங்க பகீரத பிரயத்தனம் பண்ணி யார் யாரெல்லாம் வச்சு என்னென்ன பொய் செய்தி எல்லாம் பத்திரிகையில் போட்டு பயங்கரமாக அனுக்கிறாங்க. ஆனால் எடப்பாடியால் இன்னைக்கு பேச முடியாமல் பெரிய ஹீரோ மோடியா எடப்பாடியான்னு நின்றுருவார், போல்டு ஆளுமன்னு சொன்னவங்கலாம் பரிதவிக்கிறாங்க, எதெல்லாமோ திட்டி திரிச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. தம்பிதுரை விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஜாலரை அடித்து எப்படியாவது பாஜக வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்துடாதா, மோடி பிரதமர் அணிக்குள்ள நாம உள்ள நுழைஞ்சிடலாமா, நாம உள்ள நுழைஞ்சாதான் தாக்கு பிடிக்க முடியுங்கிறதுக்குள்ள பரிதவிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்குள்ள அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட சிக்கிக்கிட்டாங்கப்பா, சிக்கிக்கிட்டீங்க, நல்லா சிக்கிக்கிட்டீங்க. உங்க சிம்பல் எல்லாம் வச்சு ஒன்றும் பண்ணிட முடியாது, உங்க சிம்பலை ப்ரீஸ் பண்ணி விட்டா நீங்க பெரிய இது பண்ணிடுவோம். ஸோ இதனால ஜாலரா அடிக்கிறா தம்பித்துறை. இன்னும் யார் யாரெல்லாம் மோடிக்காக என்ன ஜாலரா அடிக்க போறாங்கன்னு பொறுத்தரை பார்ப்போம். நாம அண்ணாமலையை நம்புறோம், அண்ணாமலை மோடிக்குள்ள இந்த மெரிட்டை பயன்படுத்தி அவரும் நல்லா வளர்த்துருக்காரு கட்சியை, தமிழிசை பொன்னாரோட நல்லா பண்ணியிருக்காங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அண்ணாமலையும் இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பாஜக வந்து ஒரு தத்ரேத கோத்திர இவங்களுக்கு எதிராக ஒரு 20 சீட்டுக்கு மேலே தாமரை நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு அணியை கட்டமைச்சிருவார் நான் எதிர்பார்க்குறேன். அந்த புள்ளிக்குள்ளே அண்ணாமலை நகர்றாரு.
அண்ணாமலை ஒரு மூணு தடவை சொல்லிட்டாரு, 25 சீட்டுக்கு நாங்கள் நிற்போம்னு சொல்லிட்டாரு. பதிலே சொல்ல முடியல ஜெயக்குமாரால், பதிலே சொல்ல முடியல. ஏன்னா அவங்களே காங்கிரஸ் திமுக அணி அமைஞ்சுன்னா ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து ஐயோ தோத்து போயிடுவோம், பார்லிமெண்ட்னா இந்திரா காந்தி குடும்பம் தான், இப்படி பேசக்கூடிய ஆட்கள் தான் ஜெயக்குமார், எம் நடராஜன், நடராஜன் சிஷ்யம் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்போ இவங்க எப்படி மன வலிமையோட அந்த ராகுல் காந்தி தலைமையை எதிர்ப்பாங்க? ஏம்பா தெளிவாக பார்த்துக்கிடுங்க, ஸ்டாலின் தலைமையோட ராகுல் காந்தி தலைமைக்கு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறோம், உண்மை. அது எங்களுக்கு பிடிக்கல, அடிச்சு உடைக்கணும்னு நினைக்கிறோம், இந்தியாவில் தவிர்த்துட்டோம். தமிழ்நாட்டில் மோடி லீடர்ஷிப்பில் தான்ப்பா அது தவிர்க்க முடியும். நீங்கள்லாம் மன வலிமை இல்லாதவங்க. எம்ஜிஆர் தோத்துட்டாரு 80ல், ஜெயலலிதா அம்மையார் தோத்துட்டார் 2004ல், இபிஎஸும் ஓபிஎஸும் தோத்துட்டாங்க 2019ல. என்ன இபிஎஸ் அதிக சீட்டு வாங்கி இதை தோக்கடிச்சுட்டு வரோ? முடியவே முடியாது, 19ஓட மோசம் போகும். ஸோ மாற்றி ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். மோடி அதிக சீட்டில் நிற்கணும், தாமரை அதிக சீட்டில் நிற்கணும், பாஜக அதிக சீட்டில் நிற்கணும். அதுக்கு தக்கன இருந்தால் தான் அதில் வந்து ஏற்கனவே இருந்த 80 ரிசல்ட்டு 2004 ரிசல்ட்டு 19 ரிசல்ட்டை கொஞ்சமாவது மாற்ற முடியும். அல்லது 14 மாதிரி மோடி எதிர்ப்பு பல வாரம் பிரிஞ்சால் 5-6 சீட்டு வரும், 10 சீட்டில் போயிட்டு கொடுத்து 5-6 சீட்டில் வரும். முக்குலத்தோர் கன்சால்டேட் ஆகிட்டாங்கன்னா அங்கே தேவேந்திர குல வேளாளர் மோடிக்காக போடக்கூடிய நாடார் எல்லாம் சேர்ந்து எடுத்து ஓரளவுக்கு சீட்டு வர முடியுமான்னு பார்க்கணும். இதுதான் இங்கே உள்ள பொசிஷன். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடி தலைமைக்குள்ளே வரலன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிரும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், 2024 பார்த்துட்டு 26 போகலாயா? இப்போவே சும்மா 24 ரிசல்ட் தெரியறதுக்கு முன்னாடி 26 பற்றியெல்லாம் பேசுறது அபத்தம். அது லாஜிக் இல்லாதது, முட்டாள்தனமானது, முறையற்றது, நியாயமற்றது. நீங்கள் 24 கண்ட்ரஸ்லே உளுந்துருவீங்களே, சீமான் ஏறி வருவார், நீங்கள் இறங்குவீங்க. இப்போவே பரிதவிச்சு தானே போய் நிற்கிறீங்க. ஸோ அந்த பரிதவிப்பு, அந்த நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லி எதுவுமே இப்போ கைகூடாமல் அநியாயமாக பன்னீர்செல்வத்தை நீக்கி, ஏங்க நீங்கள் எதுக்குங்க பன்னீர்செல்வத்தை நீக்கினீங்க? பன்னீர்செல்வம் மோடி ஆள், அவர் 8 தலைமையில் இருந்தால் பாஜகவை கலத்தி விட முடியாது. அப்போ நம்ம பன்னீர்செல்வத்தை நீக்கினாதான் பாஜகவை கலத்தி விட முடியுங்கிறதானே உங்கள் இது? இப்படித்தானே ஊடகத்தில் வரக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள், சகோதரர்களே மனச்சாட்சியோட எண்ணி பாருங்கள் சகோதரர்களே, என்னென்னலாம் பேசுனீங்க. பன்னீர்செல்வம் பாஜக ஆளு, பன்னீர்செல்வம் இருந்தா எடப்பாடி பாஜகவை கலத்தி விட முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ ஒற்றை தலைமையா பரிதாபமா ஒவ்வொருத்தரையா விட்டு மோடியை பொழுந்துட்டுலாம் இருக்காரு. மோடி கூட்டணி மிஸ் ஆகி போச்சுன்னா அரசியல் அரங்கத்துல அடிபட்டு போகணும்லாம் நினைக்கிறாரு. இதுதானே உண்மை, இதுதானே உண்மை. அதோட ஒரு இதுதான் தம்பி துறவிக்கு அளவற்ற புகழ்ச்சி, அடங்கா புகழ்ச்சி, மாபெரும் புகழ்ச்சி, மங்காத புகழ்ச்சி. ஐயா நீங்க எதுக்கு புகழ்றீங்கன்னு மோடிக்கு தெரியாதா? நீங்க எதுக்கு புகழ்றீங்கன்னு அமித்ஷாவுக்கு தெரியாதா? நட்டாவுக்கு தெரியாதா? அண்ணாமலைக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியுமியா? அப்படினால நீங்கள் வந்து மோடி பிரதமருங்க புள்ளிக்குள்ளே வரலன்னா எடப்பாடி பழனிசாமி நிலைமை ரொம்ப மோசம் போயிடுங்கிற புள்ளிக்குள்ளே வராப்பில் இன்னும் நான் வந்து குறைச்சி மதிப்பிடலை. மோடியா எடப்பாடியா நீங்கள் நின்றுங்க, நின்னா உங்களை போல்ட்டுன்னு நானே பாராட்டுவேன். வெரி போல்ட். தந்தை பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடவுள் உங்கள் முன்னாடி வந்தால் என்ன சொல்லிங்கன்னா இருக்காருன்னு சொல்லிட்டு போவேன். எடப்பாடி போல்டுன்னு சொல்லிட்டு போகிறேன், எனக்கு என்ன இருக்குது? நீங்கள் நின்றுங்க, மோடியா எடப்பாடியான்னு கேட்டு நின்றுங்க. உங்கள் அப்படி அப்படி சொன்னவங்கெல்லாம் அப்படி எதிர்பார்த்தவங்க மோதிரெல்லாம் கரிய பூசி விட்டுட்டு போயிட்டு இருக்கீங்களாப்பா. அசான் டேட்டு இன்னைக்கு மாறுங்க, நான் பாராட்டிட்டு போகிறேன். ஸோ இதுதான் நிலமை. மோடி பிரதமருங்கிறதுக்கு இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ இல்லைன்னா சிக்கிக்கிடுவோன்னு எடப்பாடி நினைக்கிறாப்புல. அதனால தான் அண்ணாமலை ஓங்கி போயிட்டு இருக்காப்புல இவங்க திணறிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம நெரேட்டிவ் மோடிக்காக, மோடி பார்கெனிங் ஏற்ற மோடி ஆண்டி மோடி நெரேட்டிவாக நம்ம ஆல் இண்டியாவிலையும் மோடி ஸ்ட்ராட்டஜி டீம், மோடி அமித்ஷா நட்டா இவங்கள்ட்டையும் இது பண்ணோம், தமிழ் மண்ணிலையும் ஓப்பனாக பண்ணோம், அண்ணாமலைகிட்டையும் அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஈரோடு கிழக்கில் எடப்பாடிக்கு பலகீனமும் இதுக்கு அவங்கள நம்ப வைக்குது. ஸோ சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமிங்கிறது தெரியுது. ஆப்பிள் வேற, ஆரஞ்சு வேற, பாராளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற, இந்த புடிநிலை மோடி பிரமிஷங்கிறதுக்கு இருக்குது. அந்த புடிநிலைக்காக எல்லாரும் வராங்க. மற்றபடி எடப்பாடி ரைடு, சிபிஐ, இடி இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாருங்கிறத நான் 6 மாதமே சொல்லியிருக்கிறேன், முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்ல ஒன்றுன்னா அவர் பயப்படுவார்னு சொன்னேன் நக்கீரன் பிரகாஷ்கிட்டே, அதெல்லாம் பயப்பட மாட்டார் பிரகாஷ், துணிஞ்சு நிற்பாருன்னு சொன்னோம். ஸோ அவங்க பயப்படக்கூடிய புள்ளி மோடி பிரதமருங்கிறதுக்கு இங்கே வாக்கு வங்கி உருவாயிட்டு, அந்த வாக்கு வங்கியை மீறினா நம்ம டனால் ஆயிடுவோம், பனால் ஆயிடுவோம்னு அச்சப்படுறாங்க. அதற்காக வானனவாக புழுகிறாங்க. இது நடிப்பு, இந்த நடிப்பு நடிக்கட்டு. ஏன்னா அது அவங்களுக்கு அதை செய்து வேண்டிய நிர்பந்தம் தான் அவங்களுக்கு இருக்குது. இதுதான் உண்மை நிலைமை. சார் ரொம்ப நன்றி சார், தம்புதிரை அவர்களுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி.
வணக்கம், அவங்க தைரியமா பேசினா நம்ம பேசுனாங்கன்னு சொல்லிட்டு போறோம், நமக்கு என்ன இருக்கு, இப்ப சரண்டர் ஆகி கிடக்குறாங்கிறத உண்மை. இதை வந்து அவங்கள தூக்கி நிறுத்தினவங்க எல்லாம் முகத்துல கரியை பூசிக்கிட்டு அப்படி மங்கி போய் நிற்கிறாங்க. அவங்க ஐடி விங்கினாலும் சரி, மதுரை மகாத்மானாலும் சரி, சுனில் கனகூலு ஆதரவாளாலும் சரி, வாங்க பார்த்துருவோம், நம்ம இதோட விட போறதில்ல. நம்ம நரேட்டிவ்க்கு நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க, நம்ம நரேட்டிவ்க்கு நீங்க மன வலிமை இழந்துட்டீங்க. வாழ்த்துக்கிறோம் மோடியை போல்றதுக்கு, அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.